ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் சாக் பீஸ் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் செஞ்சு காட்ட போகிறேன் சூப்பரான இயரிங்ஸ் பண்ண போகிறோம் இதே மாதிரி சாக் பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் லைட் லைட்டாக அதாவது ரொம்ப முக்கினா கரைஞ்சி போயிடும்ல லைட் லைட்டாக முக்கிய எடுத்துக்கலாம் வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணவங்களுக்கு புரியும் வீட்டில் இருக்க வச்சு ஈஸியாக செய்கிற கிராஃப்ட் தான் சூப்பரான இயரிங்ஸ் தான் பண்ண போகிறோம் இப்போது இது கொஞ்சம் நேரம் காய்ட்டும் இப்போ என்னென்ன வேணும்னு பார்க்க ரெண்டு பாசி எடுத்துக்கிறேன் இந்த பாசி எப்படி செய்யணுன்ற கிராஃப்ட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளே ரெண்டு ஜம்ப்ரிங்க் எடுத்துக்கிறேன் ஜம்ப் ரிங்க் என்ன வீட்டிலும் ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு ஐ பென் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அந்த ஜாக் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஹூக் வேணுன்னா ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டாட் வச்சு கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த சாக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது ரொம்ப பெருசாக இருக்குது இது இந்த சாக் பீஸ்ல கூட ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரே சேம் லெவலில் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணும் ரொம்ப ஊற வச்சுங்க வச்சிங்களேன் ஈஸியாக உடஞ்சிடணும் ஸோ லைட்டை துணி துடைச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி கொஞ்சம் இதாக இருக்குல்ல சேஃப் இல்லாமல் இருக்குல்ல ஸோ அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் ட்ரெஸுக்கு மேட்ச்சாக கலர் கலராக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்னென்னா தண்ணி படாமல் மட்டும் இப்போ நம்ம வந்து காலை போட்டிருக்கோம் வச்சுங்களேன் குளிக்கும் போது மட்டும் கலத்தினா போதும் மற்றபடி சூப்பராக இருக்கும் நீங்கள் வாட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த ஐபின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐபின்னை இன்சை அந்த பக்கமாக விட்டு அந்த பக்கமாக எடுக்க போகிறோம் கொஞ்சம் மெதுவாக விடணும் ஏன்னா இது உடஞ்சிரும் நம்ம தண்ணியில் முக்கியிருக்கிறதுனால லைட்டாக தான் இருக்கும் ஜாக் பீஸு சோ மெதுவாக விடணும் அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கம்பி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வளைச்சி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டு பண்ணும் போது தான் நம்ம ஈஸியாக வளைக்க முடியும் கொஞ்சம் சின்ன கம்பின்னு வச்சுக்கோங்களேன் வளைக்க முடியாது இப்போ இதை வளைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ நான் வளர்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஐபென் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் ஈஸியாக எப்படி பண்ணலான்றது அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஐபென் இல்லாமல் பண்ணுறது எப்படின்னு இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன கலரில் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இது ட்ரெஸ்க்கு மேட்சாக கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் டபுள் கோட்டிங் பெயிண்ட் பண்ணணும் ஏன்னா இது சாக் பீஸ் பார்த்திங்களா ஸோ ஈஸியாக நம்மளுக்கு அது காய அது ஏற்கனவே ஈரமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணிட்டு செகண்ட் கோட்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறதுனால ஈஸியாக காயுது ஃபஸ்ட்டு நான் வந்து பெயிண்ட் மட்டும் தான் பண்ணி பார்த்தேன் காயில்லை ஸோ அதுக்கப்புறமா ஃபெவிகால் அப்ளை பண்ணுறனால ஈஸியாக காஞ்சிச்சு ஸோ ஃபஸ்ட் செகண்ட் கோட்டிங் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணக்கப்புறம் ஈஸியாக காஞ்சிருச்சு இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம பழைய ட்ரெஸ்லாம் நம்ம பழைய ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஸ்டோனு அதை கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்க போகிறேன் இது ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் அதை வந்து லைட்டாக தான் காஞ்சிருக்கு இருக்கு நான் வீடியோக்காக சீக்கிரமாக எடுக்கிறேன் ஸோ கை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாடில் நீங்கள் இரிகேஷன் பண்ணிக்கோங்க நான் இப்போ சிம்பிளாக தான் பண்ணுறேன் இது மாதிரி பண்ணிட்டு ஜம்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா ஜம்ப்ரிங்கில் அந்த பாசையை கோத்து லாக் பண்ணிக்கலாம் இது மாதிரி செஞ்சு குட்டீஸ்க்கு போடும்போது வெயிட்டாகவே இருக்காது சாக்பீஸ் வெயிட் நம்ம வந்து ஈரத்தில் முக்கி பண்ணுறதுனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதே மாதிரி பண்ணக்கப்புறம் ஹூக் இருக்குது பார்த்தீங்களா ஹூக் அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்